ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतो सहनो भुनक्तो सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा वेद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் மூணு ஸ்லோகத்துல வந்து பகவான் இந்த விபூதி யோகத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு அப்புறம் இந்த சப்ஜெக்ட் மேட்டருடைய டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தார். அப்ப இந்த சாப்டருடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? ஈஸ்வர ஸ்வரூபம். அதை வந்து முதல் மூணு ஸ்லோகத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நாலாவது ஸ்லோகத்திலிருந்து ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினார். அப்போ பகவான் தான் வந்து இந்த ஜகத்திற்கு நிமித்த காரணம் அப்படின்னு, அதாவது இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னார். அப்போ அதே பகவான் தான் இந்த ஜகத்துக்கு மெட்டீரியல் காசும் கூட. அப்போ அவரே தான் வந்து இந்த உலகமா தன்னை இவால்வ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நாம பார்த்தோம். ஏன்னா அவருக்கு வெளியில அதாவது பகவானுக்கு வெளியில பகவானை தவிர வேறொரு விஷயம் எப்போ இல்லை, கிரியேஷனுக்கு முன்னாடி இல்லாத காரணத்தினால பகவானே வந்து இந்த உலகமா தோற்றம் அளிக்கிறார் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்த ரா மெட்டீரியல் வந்து பகவானோடதாகவே இருக்கு. அப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கிற யூனிவர்ஸ் என்னது? இப்ப நம்ம கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னது? பகவானுடைய மேனிபெஸ்டேஷன். அதை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். பகவானே இந்த ஜகத்தா காட்சி அளிக்கிறார். இப்ப வந்து என்னோட கையில வந்து தங்க வளையல் இருக்கு, ரைட்டா? தங்கம் தான் இது, ஓகேவா? இப்போ இந்த வளையலை நான் வந்து பார்த்துட்டே இருக்கும் பொழுது இதுல இருக்கிற தங்கத்தை பாக்கிறதுக்கு நான் வந்து ஸ்பெஷலா ஏதாவது எஃபர்ட் போடணுமா? நான் வளையல் பாக்குறேன், இது தங்க வளையல் அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்படுறோம். அப்போ இந்த வளையல்ல இருக்கிற தங்கத்தை நான் வந்து பிரிச்சு பார்க்க முடியுமா? ஆர் அதை பார்க்கறதுக்கு ஏதாவது எஃபர்ட் போடணுமா? பார்த்தாலே என்ன தெரியும், தங்கம் அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா. அதே மாதிரி இந்த டெஸ்க் இருக்கு, இந்த டெஸ்க் பார்க்கும் பொழுதே இது வந்து மரம் அப்படிங்கிற அறிவானது எனக்கு ஏற்படுறது இல்லை. இந்த மரத்தை, டெஸ்க் இருக்கட்டும், இதுக்குள்ள இருக்கிற மரத்தை நான் வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் ஏதாவது எஃபர்ட்லாம் போட்டு தனியா ஸ்பெஷல்லா ஏதாவது கண்ணாடி கின்னாடி போட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியுமா இதுல மரம் இருக்குன்னு? கிடையாது. அப்ப டெஸ்க் பார்க்கும் போதே எனக்கு மரம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது ஏற்படுறது இல்லையா. ஏன்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது? மரம் தான் இந்த பர்னிச்சரா தோற்றம் அளிக்கிறது, தங்கம் தான் இந்த வளையலாக காட்சி அளிக்கிறது இல்லையா. அப்ப அதே மாதிரி
என்ன இருக்கு, இந்த காரிய தர்சனம் தான் காரண தர்சனம் இல்லையா. அப்போ காரணத்துக்கு வேற ஒரு காரியமும் கிடையாது. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிற பர்சனுக்கு வந்து கண்ணு மூடினா மட்டும்தான் பகவானோட தரிசனம் அப்படிங்கறது இல்லாம எப்பயுமே எல்லா இடத்துலயுமே அவரால் வந்து பகவானை அப்ரிஷியேட் பண்ண முடியும். அப்போ இந்த விஸ்டம் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், நாம பகவானை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பர்சனா தான் நாம இமேஜின் பண்ணி வச்சுட்டு இருப்போம், அப்படிதான் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், என்ன நினைச்சுப்போம், அந்த எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பகவானை போய் நான் வந்து அவரை வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ்லாம் பண்ணினாதான் என்னால வந்து அவருடைய தரிசனத்தை வந்து பெற முடியும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இனிஷியலா நாம எல்லாருமே இருப்போம். பட் இந்த அறிவு வந்துடுத்துனா என்ன அறிவு, இங்க இருக்கிறது எல்லாமே பகவானுடைய மேனிபெஸ்டேஷன் தான் அப்படிங்கிற அறிவு வந்துடுது அப்படின்னா, இப்ப வந்து எப்படி நான் வளையல பார்க்கும் பொழுதே தங்கத்தை பாக்கறேனோ, அப்ப இந்த ஜகத்தை பார்க்கும் பொழுதே நான் யார பார்த்துட்டு இருக்கேன், பகவானையே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஈஸ்வர தரிசனம் தான் எனக்கு ஆல் த டைம் கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த வேர்ல்ட வந்து பகவானுடைய மேனிபெஸ்டேஷனா பாக்கிறதுக்கு பேரு விராட் பக்தி, விஸ்வரூப பக்தி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு விஸ்வரூப பக்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் தான் பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இம்மெச்சோர் மைண்டுக்கு தான் வந்து அந்த விஷயம் எல்லாம் தேவைப்படுறது. இப்ப விஸ்வரூப பக்தனுக்கு வந்து எதை பார்த்தாலும் அவனால வந்து அந்த விஷயத்துல பகவானை இன்வோக் பண்ண முடியும். அப்போ அதனால வந்து அந்த விஸ்வரூப பக்தனால ஒரு சிறந்த கர்மயோகியாக விளங்க முடியும். யாரு வந்து விஸ்வரூப பக்தன், யாரு வந்து ஒரு பெரிய கர்மயோகியோ அவனாலதான் வந்து ஈஸ்வரவ எல்லா இடத்திலயும் எல்லா விஷயத்திலயும் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கர்மயோகி என்ன பண்ணுவான், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் பகவானுடைய பிரசாதமா தான் அவன் எடுத்துப்பான் இல்லையா. அப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்தோட எந்த மூலையிலேருந்து வந்தாலும் அவனுக்கு என்ன அறிவு இருக்கும், போ எல்லாமே பகவான் கிட்டே இருந்துதான் வரது அப்படிங்கிற அறிவானது அவனுக்கு இருக்கும் இல்லையா. அப்ப அந்த விராட் பக்தன் அந்த மாதிரி எடுத்துக்கிற எல்லாத்துலயும் ஈஸ்வராவை அப்ரிஷியேட் பண்ற அந்த விராட் பக்தன் பத்தி தான் பகவான் வந்து 8வது ஸ்லோகத்தில இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் நம்மளுக்கு சொல்றாரு. இப்ப வந்து பகவானை போய் அப்பனா நான் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் பாக்குறது தப்பா, அந்த மாதிரி எல்லாம் வந்து சர்ச்சைக்குரிய கேள்விகள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா, யாரு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற பகவானை நான் எதுக்கு அப்பனா கோவில்னு ஒண்ணு கட்டி அங்கதான் போய் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு யாராவது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா, அப்ப அவளுக்கு பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு கான்செப்டுவலா புரியல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி யாரு புரிஞ்சுட்டாலோ அந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் அவா கேட்க மாட்டா இல்லையா. எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார் அப்படின்னா சாஸ்திரம் வந்து எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் லெவல்ஸ் கொடுத்துருக்கு, சாஸ்திரம் எல்லா லெவல் ஆஃப் பீப்புளையும் அகாமடேட் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்மள மாதிரியே எல்லாரும் இருந்துட மாட்டான், இப்போ ஒரு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அதனால வந்து கோவில் அப்படிங்கறது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் பகவானை வந்து நம்ம அப்ரிசியேட் பண்ணணும்னா அது வந்து ரொம்ப லோ லெவல் ஆஃப் அந்த மெச்சூரிட்டி. ஏன்னா அவன் சாஸ்திரம் இன்னும் படிக்க வரல. அப்ப சாஸ்திரம் படிச்சுட்டா கோவிலுக்கு போக வேண்டாமா, சாஸ்திரம் படிக்கிறவா கோவிலுக்கு என்னைக்குமே போகாம இருக்கவே மாட்டான். இன்னும் இன்னும் பகவான் அவாளாலதான் இன்னும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ண முடியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விராட் பக்தனை பத்தி தான் கிருஷ்ணர் வந்து இப்ப வரப்போற ஸ்லோகங்கள்ல சொல்றார். இப்ப அகம் சர்வசிய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே. அப்ப இந்த விராட் பக்தன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பகவான் கிட்டே இருந்து வரது அப்படிங்கறதுனால எந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவன் வந்து வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான். இப்ப பிரபவஹ அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், மூலம். கிருஷ்ணர் சொல்றார் என்கிட்டே இருந்துதான் எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். இப்ப சர்வம்னா ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அர்த்தம். என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுதோ, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் ஜெயம் அஜயம் என்னெல்லாம் ஏற்படுறது, அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்குல்ல, மானம் அபமானம் எல்லாமே வந்து என்கிட்டே இருந்து தோன்றது தான் அப்படின்னு சொல்றார். அப்போ இது மத்வா, இந்த அறிவோட இந்த அவேர்னஸோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து அந்த பர்சன் ரிசீவ் பண்ணுவான். இது மத்வானா யாருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கோ, எல்லாமே வந்து
அந்த மாதிரி சொல்லுங்காம கூட என்ன நம்மளுக்கு நடக்குதோ அதை நம்மளால மாற்ற முடியுமா? மாத்த முடியாது. என்ன நடக்கிறதோ அது வந்து என்ன ஆயிடுறதுன்னா சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். இப்ப சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. என்ன பண்ணணும்? நம்ம சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து அக்செப்டன்ஸ் தான் வந்து ஒரே வழி. ஏன்னா இப்ப பிரசன்டா இப்ப நம்ம அனுபவிக்கிறோம்ல, அதை கூட நம்மளால மாத்த முடியாது. அது வந்து ஆல்ரெடி நடந்து முடிந்ததாக ஆகிவிடுறது. அப்ப பாஸ்டையும் நம்மளால எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. பிரசன்டா இப்போ கரண்டா நடக்கிறதையும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. பட் ஃபியூச்சர்ல எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்க கூடாது அப்படின்ற சேஞ்ச் பண்றதுக்கு வேணா நாம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா அது வேணா நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம். அப்ப பாஸ்ட வந்து மாத்த முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த செகண்ட் உட்கார்ந்துட்டது உட்கார்ந்துட்டது தான், இதை வந்து மாத்த முடியாது. பட் நெக்ஸ்ட் மொமெண்ட் எழுந்து போனோம் அப்படின்னா அது யாரோட சாய்ஸ்? நம்மளோட சாய்ஸ். அதை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வேணா நம்ம கிட்ட, ஃபியூச்சரை சேஞ்ச் பண்றதுக்கு வேணா நம்ம கிட்ட ஆப்ஷன் ஆனது இருக்கு. பட் பாஸ்டையோ பிரசன்டையோ நம்மளால மாத்த முடியாது. சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன்னா என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அக்செப்டன்ஸ் தான் இதுக்கு ஒரே வழி. அப்ப எப்படி வந்து எல்லாத்தையும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வருது. சிலதெல்லாம் பிடிக்கிறது, சிலதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அப்ப எல்லாத்தையும் நான் வந்து ஏத்துக்கணும் அப்படின்னா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அது பகவானுடைய பிரசாதம் அப்படின்னு நினைச்சுண்டா மட்டும்தான் என்னால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனாலதான் ஒரு கிரேட்டஸ்ட் கர்மயோகி தான் விராட் பக்தா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். மாம் பஜந்தே, அவ வந்து என்ன வர்ஷிப் பண்றார். இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பகவான் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல ஒரு கோவில் இருக்கிற பகவானை பத்தி நாம இங்க பேசிண்டு இல்ல. பஜந்தே மாம் புதாகா, அந்த பர்சன், அந்த பர்சன் வந்து இப்ப எப்படி இந்த பகவானை பாக்குறார்? எல்லா இடத்திலையும் ஈஸ்வராவை அவரால் அப்ரிசியேட் பண்ண முடியறது இல்லையா. அப்ப அந்த பர்சனால எப்படி இப்படி பண்ண முடியறது அப்படின்னா, புதாஹா, தே ஆர் வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் அப்படின்னு அர்த்தம். எதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவ வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகமே பகவானுடைய மேனிபெஸ்டேஷனா இருக்கு அப்படிங்கிற அறிவானது அவகிட்ட இருக்கிறதுனால அவளால எல்லாத்திலையும் பகவானை அப்ரிசியேட் பண்ண முடியறது. பட் இன்னும் இந்த பீப்புள் வந்து எதுக்கு வரல? நிர்குண ஈஸ்வராக்கு இன்னும் வா டிராவல் பண்ணல. பட் விஸ்வரூப ஈஸ்வரா பத்தி இவளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கு. அவளை வந்து கிருஷ்ணர் இங்க புதாகா அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, பாவ சமன்விதா, அப்போ பக்தியிலேயே அவ மூழ்கிடுறா, சோக்ட் இன் டிவோஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி வந்து இந்த டிவோஷன் அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா, ஹோல் கிரியேஷனே பகவானுடைய மேனிபெஸ்டேஷனா இருக்கிற காரணத்தினால என்னெல்லாம் பெருமைகள் இருக்கோ, இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானதை நம்ம பாக்கிறோமோ அதெல்லாம் வந்து யாரோடது? பகவானோடது இல்லையா. இப்போ சப்போஸ் யார்கிட்டயாவது நம்ம கிட்ட தப்பி தவறி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் இருந்ததுன்னா அது யாரோடது? அந்த டேலண்ட் பகவானோடது, நம்மளோடது அது கிடையாது. பகவானுடைய குளோரி, ஈஸ்வர விபூதி. இப்ப அது மாதிரி இந்த பர்சன் வந்து எல்லாத்திலயும் வந்து ஈஸ்வர விபூதியை பார்ப்பான். யார பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்? விராட் பக்தகா பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இப்ப அது மூலமா என்ன ஆகும்னா, எல்லாத்துலயுமே அவளால ஈஸ்வரவை அப்ரிசியேட் பண்ண முடியறதுன்றதுனால எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அவளால வந்து ஈஸ்வராவை இன்வோக் பண்ண முடியும். அந்த குளோரி வச்சே ஈஸ்வராவை அவளால இன்வோக் பண்ண முடியும். அது மூலமா அவ வந்து எப்பயுமே வந்து டிவோஷன்ல அவளால இருக்க முடியும். இப்ப நம்ம இந்த சந்திராயன் மிஷன் எல்லாம் இருக்குல்ல,
அந்த மாதிரி வந்து யுஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மூன்ல மிஷன் எல்லாம் பண்ணிருக்கா, தெரியும் இல்லையா எல்லாருக்கும். நிறைய ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்திருக்கா, மேண்ட் மிஷன் எல்லாம் நிறைய பண்ணிருக்கான். இப்போ அதுல வந்து அப்போலோ 17 நினைக்கிறேன், அதுல வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் யுஎஸ்ல இருந்து போனார், யுஎஸ் சயின்டிஸ்ட். அவர் வந்து ரெண்டாவது வாட்டி மூணுக்கே போனார். இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி போயிட்டு வரும்போது மூணுல போய் லேண்ட் ஆகி அந்த சர்ஃபேஸ் எல்லாம் பார்த்தபொழுதே அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா, எப்படி வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு கிரியேட்டர் இல்லாம நடக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் வந்து யோசிச்சாராம். பட் அது வந்து ஒரு தாட் வந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டார். செகண்ட் டைம் அவருக்கு வந்து திருப்பியும் அந்த மூன் மிஷனுக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சும் போது அவர் ஞாபகமா என்ன நினைச்சாராம், இந்த கிரியேட்டர் தியரியை நம்ம சேலஞ்ச் பண்ற மாதிரி இந்த வாட்டி ஏதாவது நாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டே போனாராம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் அவரால் வந்து மூன்ல இருந்து எர்த் வந்து அவருக்கு வந்து பார்க்க முடிஞ்சுதான். அப்ப பார்த்தபொழுது எப்படி இந்த கிரியேட்டர் வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் டிசைன் பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் எப்படி வந்து ஒன்னா அவரால் வந்து வச்சிருக்க முடியாது, விதவிதமான விஷயங்களை எப்படி வந்து ஒன்னா ஒரு கிரமமா வந்து இப்படி கிரியேட் பண்ணிருக்காரு, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஒரு தாட் ஆனது வந்துதான். அப்ப வந்து அவர் சொல்றார், அந்த கிரியேட்டர் இல்லாம இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, காட் அப்படிங்கிறவர் இல்லாம இந்த விஷயம்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் தாட் வந்து எனக்கு வந்தது அப்படின்னு வந்து அந்த மூணுக்கு போனதுல இருந்து அவரால் வந்து அது மாதிரி சொல்ல முடிஞ்சது. பிளஸ் இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆஸ்ட்ரோநாட்னா அவருக்குன்னு சில டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவருக்குன்னு நிறைய விஷயங்கள்லாம் அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், பிளஸ் அவருக்கு எக்ஸ்ட்ரா கவலை எல்லாம் இருக்கும், நம்ம வந்த ராக்கெட் திருப்பியும் பத்திரமா போய் சேரணும், நம்ம ஃபேமிலியை திருப்பி மீட் பண்ணுவோமா மாட்டோமா, இந்த கவலையெல்லாம் இருக்கு. பட் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவரால் பகவானை அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சது, என்னால அந்த கிரியேட்டரை பத்தி என்னால ரொம்ப பெருமையா நினைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு விராட் பக்தன் இருக்கான் இல்லையா, இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது, உடனே அந்த ஆஸ்ட்ரோநாட் வந்து ஒரு கர்மயோகியா அப்படின்ற லெவலுக்குலாம் நம்ம போயிடக்கூடாது. ஒரு விராட் பக்தன் பகவான் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவன் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு பகவானையே பத்தி நினைச்சிட்டு இருந்தாதான் அவன் பகவான் அப்ரிஷியேட் பண்றான்னு அர்த்தமா? அப்போ நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோமோ, எந்த இடத்துல இருக்கோமோ, அங்கேயே அப்பவே வந்து எல்லா விஷயத்திலயும் நம்மளால பகவானை இன்வோக் பண்ண முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவைப்படுறது? ஜஸ்ட் ஒரு சென்சிட்டிவ் மைண்ட் தேவைப்படுறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது தேவைப்படுறது. அப்போ ஒரு சின்ன எறும்பு பார்க்கும் பொழுதும் பகவானுடைய குளோரி நம்மளுக்கு தெரியணும். அப்ப இந்த புக்ல எல்லாம் குட்டியா ஒரு பூச்சி ஓடுமே, அது வந்து நம்மளால தட்டக்கூட முடியாது, தட்டினா அது வந்து போயிடும் பாவம். அப்ப நம்ம ஊதி தான் உடணும் அதை இல்லையா. அந்த மாதிரி குட்டி பூச்சிக்கு கூட என்ன இருக்கு, மைண்ட் இருக்கு, அது சாப்பிடணும், அது தன்னை வந்து பாக்கி ஜீவன் கிட்டேந்து காப்பாத்திக்கணும், அது வந்து இனவிருத்தி பண்ணணும், எவ்வளவு வேலைகள் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த பகவான் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. அப்போ எதை பார்த்தாலும் வந்து என்ன நம்மளுக்கு தோணணும், பகவானுடைய குளோரிய வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்கு நாம முயற்சி பண்ணணும். எல்லாத்துலயுமே வந்து இருக்கிறது என்ன, பகவானோட மகிமை தவிர வேறொரு விஷயம் கிடையவே கிடையாது. அப்போ சின்ன புல்லை பார்த்தாலும் பகவான் அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அகண்ட வானத்தை பார்த்தாலும் பகவான நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால இது பண்றதுக்கு நான் என் கெரியர் எல்லாம் தியாகம் பண்ணணும், ப்ரொஃபஷன் எல்லாம் டிராப் பண்ணிட்டு தான் உட்காந்து நான் வந்து அப்படியே பகவான் அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும் அவசியமே கிடையாது. அப்ப வெறும் இன்ஃபார்ம்டு மைண்ட் இருந்ததுனாலே பகவான எல்லா விஷயத்திலயும் நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியும். அப்ப அந்த விராட் பக்தனை வந்து கிருஷ்ணர் இங்க வர ஸ்லோகங்கள்ல டிஸ்கிரைப் பண்ற. பாவ சமன்விதா, ஒவ்வொரு செயல்லையும் அப்புறம் எதெல்லாம் பாக்குறானோ, செடியோ கொடியோ மரமோ எதெல்லாம் பாக்குறானோ, இன்செக்டோ எல்லாத்திலயும் வந்து அந்த விராட் பக்தனால ஈஸ்வராவை இன்வோக் பண்ண முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்போ அவர் என்ன பண்ணுவாளாம், அந்த விராட் பக்தன் 100% கிட்ட பேசும் பொழுதும் இந்த விஷயமாக தான் அவளால பேச முடியும். ஏன்னா ஆல்ரெடி மைண்ட் வந்து ஒரு ஹை விஷயத்த வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொன்னா கீழ் லெவல் பேச்செல்லாம் வந்து அவளால பேச முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். என்ன சொல்றாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு நாம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 9, பேஜ் நம்பர் 143, ஸ்லோகம் 9. மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்தஃ பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச.
அப்போ விராட் பக்தர்கள் வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க பகவானையே பார்க்கறா. இப்போ பார்க்கிறார்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னா பிசிக்கல் ஐனால பார்க்கறா அப்படின்ற மாதிரி நாம ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா பிசிக்கல் ஐனால என்ன பார்க்க முடியும்? பிசிக்கல் வேர்ல்ட தான் பார்க்க முடியும். ஸ்தூலமான கண்ணுனால என்ன பார்க்க முடியும்? ஸ்தூலமா இருக்கிற விஷயத்தை தான் வந்து பார்க்க முடியும். அப்போ அந்த ஆஸ்ட்ரோநாட் வந்து சொன்னாரு இல்லையா, பிசிக்கல் கண்ணால நான் வந்து அந்த பூமியை பார்க்கும் பொழுது என்னால பகவான அப்ரிசியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா என்ன, எது எதை வச்சு அவர் சொல்றார்? அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபார்ம்டு மைண்ட் வச்சு அவர் வந்து சொல்றாரு. அப்போ பாக்கிறது அப்படிங்கறது வந்து பிசிக்கல் பர்செப்ஷன் கிடையாது, மெச்சூரிட்டி மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம். எல்லாத்துலயும் ஈஸ்வராவை பாக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதோ ராமரோ கிருஷ்ணரோ எல்லாரோட பர்சன்லயும் ராமரோ கிருஷ்ணரோ தெரிவாளா நம்மளுக்கு? பிராக்டிக்கலி நாட் பாசிபிள். அப்ப பிசிக்கலா பகவான பாக்குறது இல்ல, என்ன பாக்குறோம் ஆக்சுவலா? அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லாமே வந்து பகவானுடைய மேனிபெஸ்டேஷன், இருக்கிறது எல்லாமே பகவானுடைய குளோரி அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட பாக்குறது பேரு எல்லாத்திலயும் ஈஸ்வராவை இன்வோக் பண்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவானுடைய தர்சனம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஏற்படுற விஷயம் கிடையாது விராட் பக்தனை பொறுத்த வரைக்கும். எப்படி? ஆல் த டைம். அதனால மச்சித்தகா, இப்ப எல்லா டைம்லயும் அவனோட மனசுல வந்து பகவானே எப்பயுமே பிக்ஸ் ஆகி இருக்கும். இப்ப பகவானை எப்பயுமே அவன் மிஸ் பண்றதே கிடையாது. மத்கத பிராணாகா, பிராணாகனா இங்க சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து அது ரெஃபர் பண்றது. அப்போ அவனோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே எது மேலேயே பிக்ஸ் ஆயிருக்கும்? பகவான் மேலேயே அது எப்பயும் பிக்ஸ் ஆயிருக்கும். மத்கதன என் மேலேயே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல சொல்றார். அப்போ இன் ஷார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே பகவான் இந்த பக்தர்கள் கூடவே இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவானை விட்டு இந்த பக்தர்கள் விலகுவதில்லை. இப்போ ஏதாவது பேசினாலும் என்னவா பேசுவாவா? பகவானை பத்தியே தான் அவா பேசவும் பேசுவா. பரஸ்பரம் போதையந்த, இப்ப அவளால வந்து பாலிடிக்ஸ் பத்தியோ இல்ல மத்தவாளை பத்தி வம்போ கிரிட்டிசிசமோ இல்ல பாக்கி பேர் மேல பொறாமையோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ பேசவே மாட்டா. பேசுறது எல்லாமே என்ன விஷயமா இருக்கும்? பகவானுடைய குளோரி பத்தி தான் அவளால பேச முடியும். ஏன்னா வேல்யூபிள் டைம் வந்து அவ இந்த மாதிரி அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா. அப்ப பரஸ்பரம் போதையந்த, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவானோட விஷயத்தையே அவ ஷேர் பண்ணிப்பா அப்படின்னு அர்த்தம். இப்ப கதை எந்த, இப்ப அவ பேசுறது மட்டும் இல்லாம பாக்கி பேருக்கும் அதை வந்து அவ எஜுகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. இப்ப எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தை நம்மளால பிசிக்கலா பார்த்து புரிஞ்சுக்க முடியாதோ அதை வந்து மைண்ட் மூலமா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது பேரு எஜுகேஷன் இல்லையா. அப்போ எந்த மைண்ட்னால அப்ரிசியேட் பண்ண முடியும் பகவான? ஒரு மெச்சோர் மைண்ட்னாலதான் பகவானை வந்து அப்ரிசியேட் பண்ண முடியும் இல்லையா. ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் நாம பார்த்தோம். ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, இந்த சயின்டிஸ்ட்க்கு ஒரு வைஃப் இருக்கா. அப்ப வந்து அந்த சயின்டிஸ்டோட வைஃப் வந்து ஏதோ ரீசன்னால பாவம் அழறா. பட் வந்து சயின்டிஸ்ட் வந்து அவளை கவனிக்கவே மாட்டேங்கிறார். அவளே கூப்பிட்டு பாத்தியா நான் அழுதுன் இருக்கேன், நீங்க வந்து என்ன வந்து ஏன் அழறேன்னு கூட கேட்கவே மாட்டேங்கிறீளே, பாருங்கோ என் கண்ணிலேயும் தண்ணி எல்லாம் வருது அப்படின்னு அவ சொல்றான். அவ பாத்துட்டு என்ன சொல்ற, ஓ டியர்ஸ், அழுகை, இது எனக்கு தெரியுமே, இது NaCl அண்ட் H2O சேர்ந்தது. ஆமா அதுதானே டியர்ஸ் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அப்போ பிசிக்கலா பாக்குறதுனா என்னது? அவர் வந்து சயின்டிஸ்ட், அவரால் என்ன பண்ண முடியும்? கெமிக்கலா அனலைஸ் பண்ணி பிசிக்கலா இருக்கிற ஒரு விஷயத்த தான் அவரால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவன் ஏன் அழறா அப்படின்னு யோசிக்கணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுறது? ஒரு சென்சிட்டிவ் மைண்ட் ஆனது தேவைப்படுறது. அது வந்து அந்த இடத்துல மிஸ் ஆகிறது. அப்ப கதை எந்த அப்படின்னா எஜுகேஷன் மூலமா தான் அந்த மைண்டுக்கு நாம சொல்லி கொடுக்கறது மூலமா தான் வந்து அந்த விஷயத்த புரிய வைக்க முடியும். அப்ப மாப் நித்தியம், இந்த ஹையர் விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணின மைண்ட்னால லோவர் விஷயத்தை பத்திலாம் பேசவே முடியாது, அது கிட்டலாம் அவளால போகவே முடியாது. அதனால நித்தியம்னா ஆல் த டைம் இந்த விஷயத்தையே இந்த பக்தர்கள் என்ஜாய் பண்றா அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ஜாய் பண்றா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காந்துட்டு பகவானை பத்தியே பேசுறது கிடையாது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அதுல பகவானை வந்து அப்ரிசியேட் பண்றது, குளோரிய அப்ரிசியேட் பண்றது. அப்போ நம்மளோட ஃபேமிலியும் நம்ம பாத்துக்கலாம், குழந்தை குட்டியும் நம்ம ரைஸ் பண்ணலாம், என்னெல்லாம் நம்மளுக்கு டியூட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டே அந்த வேலைகள்ல நம்ம பகவானை வந்து அப்ரிசியேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இந்த விஸ்வரூப ஈஸ்வரவை வந்து அப்ரிசியேட் பண்ற மைண்டுக்கு வந்து
சொல்லி தரணும். அப்படி பண்ணா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருந்ததுன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, துஷ்யந்தி ச ரமந்தி ச. இப்ப இதை அப்ரிசியேட் பண்றதுனாலே அவளுக்கு மனசு எப்படி இருக்காம், ஃபுல்ஃபில்டா இருக்காம், நிறைஞ்ச மனசாயிடுறது. துஷ்யந்தி அப்படின்னா ரொம்ப ஒரு கண்டென்டட், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனது அவளுக்கு கிடைக்கிறது. ஆனா அவளோட லைஃப்ல பார்த்தா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், ஆபீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அவளுக்கு ஒரு ஃபெயிலியராவே தெரியாது. எல்லாத்தையுமே அவ வந்து சக்சஸா தான் பாப்பா. ஏன்னா இந்த அப்ரிசியேஷன் இருக்கிற வரைக்கும் ஃபெயிலியர்லாம் வாழ்க்கை கண்ணுல தெரியவே தெரியாது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனது கிடைக்கிறது. அப்ப ஃபுல்ஃபில்மெண்ட் மட்டும் இல்ல, ரமன் டீச்சர் ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவ பகவான் அப்ரிசியேட் பண்றதுனால அவ சந்தோஷமா இருக்கா. ரமந்தினா ஹாப்பினஸ், ஓவர்வெல்ம்டு வித் ஜாய் அப்படின்னு சொல்லலாம், ஹாப்பினஸ். அப்ப துஷ்யந்தினா நிறைவு, ரமந்தினா சந்தோஷம். இப்ப இந்த பர்சனுக்கு வந்து என்ன ஆகிறது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல பகவான் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. ஸ்லோகம் படிச்சுட்டு அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 10. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. இந்த பக்தர்கள் வந்து சதத யுக்தானாம் அப்படின்னா அவளோட லைஃப் வந்து எப்பவுமே பகவானோட கனெக்டடாவே இருக்கும். இப்போ என்ன, அதாவது பகவானோட அவளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ மறக்கவே மாட்டா. எப்பயுமே ஆல் த டைம் கனெக்டட் வித் பகவான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவளுக்கு இருக்கிற பாக்கி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல கூட அவ என்ன பண்ணுவா, ஈஸ்வராவையே வந்து அவ அப்ரிசியேட் பண்றதுனால அவளுக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப ஒரு நாளும் அவ மறந்து போக மாட்டா. இப்ப வந்து எப்படி வந்து சமுத்திரம் இருக்கு, அதுல வந்து நிறைய அலை இருக்கு இல்லையா, ஒரு அலையானது பேசிக்கா எதனோட கனெக்டடு, சமுத்திரத்தோட தான் ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப். அந்த அலைக்கு வந்து சமுத்திரத்தோட தான் ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ ஒரு வேவானது பிறக்கிறது, கொஞ்சம் டைம்க்கு அந்த சமுத்திரத்திலேயே இருக்கு, அப்புறம் அது என்ன ஆயிடுது, சமுத்திரத்தோடய அது ஒடுங்கி போயிடுறது இல்லையா. அப்ப பிறக்கிறது இருக்கிறது போயிடுறது. அப்போ இதனோட ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் ஆனா எதோட இருக்கு, ஓஷியனோட தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு வேவ் வந்து பிறக்கிறது, அந்த பிறந்த உடனே அந்த வேவ் வந்து பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இப்படி இப்படி திரும்பி பாக்கிறது. அப்போ பக்கத்துல இன்னொரு ஒரு வேவ் அது பாக்கிறது. அப்ப அது வந்து பார்த்த உடனே சொல்றது, உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இன்னொரு ஒரு வேவை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப அது ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்னொரு ஒரு சைல்டு வேவும் வந்து உருவாகிறது. இப்ப இந்த மொத்தமா இந்த வேவ் ஃபேமிலி என்ன பண்றது, கொஞ்ச காலத்துக்கு இருக்கு, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீரியட்ல வந்து பிறந்தது, எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு சேர்ந்து இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீரியட்ல சமுத்திரத்தோட போய் கலந்துடவும் போறது இல்லையா. அதே மாதிரிதான் நாம எல்லாரும் எப்படி இருக்கோம், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைம்ல ஒருத்தர் இண்டிவிஜுவல் வேவ் மாதிரி ஒருத்தர் பிறக்கிறோம், ஏதோ ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து வாழறோம், அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பீரியட்ல போயிடவும் போறோம். அப்போ இந்த வேவுக்கு வந்து எப்படி ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் யாரோட இருக்கு, இந்த வேவுக்கு ஓஷியனோட இருக்கு. அப்ப அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் யாரோட ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், பகவானோட, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் பகவானோட இருக்கணும். அப்போ ஒரு விராட் பக்தனுக்கு தெரியும் தான் வந்து ஒரு அலை, அப்ப எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேற அலைகள் மாதிரி. அப்ப எல்லாருக்குமே பகவானோட ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் உண்டு, எல்லா ரிலேஷன்ஷிப்புமே சேக்ரட் தான், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் பகவானுக்கு இவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் வந்து பிரைமரி ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை இவன் என்னைக்குமே மறக்கவே மாட்டான். ஏன்னா இப்ப நம்ம கூட இருக்கிறவாள்லாம் அடுத்த ஜென்மத்திலயும் அப்படியே நம்மளோட தொடர்ந்து வருவாள், அதே ரிலேஷன்ஷிப்ப நம்ம மெயின்டைன் பண்ணுவோமா. சில பேர் சொல்லுவா, நீயே எனக்கு அடுத்த ஜென்மத்திலயும் ஹஸ்பண்டா வரணும், ஒய்ஃபா வரணும், அது மாதிரிலாம் வந்து வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீளா. அடுத்த ஜென்மத்துல வந்து என்னவா பிறக்க போறோம்னே தெரியாது நம்ம. சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து பூனையாவோ ஒய்ஃப் வந்து எலியாவோ பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இந்த ஜென்மத்துல அப்படிதான் இருக்கா, அடுத்த ஜென்மத்துல அந்த மாதிரி பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் இல்லையா.
அப்போ பட் ஜென்ம ஜென்மமா நம்மளுக்கு யாரோட இந்த கான்ஸ்டன்டா ரிலேஷன்ஷிப் வச்சுட்டே வந்திருக்கோம், நம்ம பகவானோட தான் நம்மளுக்கு எப்பயுமே ரிலேஷன்ஷிப் ஆனது இருந்துட்டே இருக்கு. இப்ப இப்ப இருக்கிறதெல்லாம் என்னது, டெம்பரரி இன்சிடென்டல் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து எப்பயுமே நிலையானது கிடையாது, கூடவே வந்துட்டு இருக்க போறது இல்ல நம்மளுக்கு. அதனால என்ன பண்றோம், எப்பயுமே பகவானோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப ரிவைவ் பண்ணிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குல்ல, உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு வரம் தா பகவானே அப்படின்லாம் ஏன் கேக்குறோம், நான் சாகும் நேரத்துல கூட உன்னை வந்து நான் மறந்துடக்கூடாது அப்படின்லாம் எதுக்கு கேக்குறோம், ஏன்னா ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலா யாரோட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், பகவானோட தான் நாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு விராட் பக்தனுக்கு இது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, எப்படி ஒரு மியூசிஷியனுக்கு வந்து ஒரு தம்பூரா ஸ்ருதியானது எப்பயுமே பேக்ரவுண்ட்ல ஓடிண்டே இருக்குமோ இல்லையா, ஒரு பாடகர் வந்து ஸ்ருதியை மிஸ் பண்ணி பாட முடியாது, மிஸ் பண்ணி பாடினா என்ன ஆயிடும், அபஸ்வரம் ஆயிடும், யாராலையுமே கேட்க முடியாது. அப்ப அந்த மியூசிஷியன் வந்து அதுக்காக ஸ்பெஷல் அட்டென்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டா, நேச்சுரலாவே வந்து அந்த ஸ்ருதியை வந்து அவ அப்சர்வ் பண்ணிட்டு அது மாட்டுக்கு வந்து கச்சேரி முடியற அந்த ரெண்டு மணி நேரம் கச்சேரி பண்ணா ரெண்டு மணி நேரமும் வந்து என்ன ஸ்ருதியோ அது அவ காதுல பேக்ரவுண்ட்ல ஒலிச்சுட்டே இருக்கும். எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் சாங்கா இருந்தாலும் அந்த பாடகர்னால பாடி ஸ்ருதியை விலகாம அவளால பாட முடியும் இல்லையா. அதே மாதிரி இந்த விராட் பக்தனுக்கு பேக்ரவுண்ட்ல எப்பயுமே நம்ம பகவானோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஸ்ருதி கான்ஸ்டன்டா அந்த தம்பூரா ஸ்ருதி ஓடிண்டே இருக்கும். அப்ப சத்தத யுக்தா அப்படின்னு சொல்றா, அதுதான் இப்ப பகவானோட எப்பவுமே இந்த ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப்ப மறக்காம இருக்கிறது. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து அந்த பக்தன் யாரோட கம்பல்ஷன்லயோ இல்ல யாரோ போர்ஸ் பண்ணியோ கொண்டு வர முடியாது இல்லையா. பகவானோட நம்ம வச்சிருக்க ரிலேஷன்ஷிப்ப யாராலையும் நம்ம மேல போர்ஸ் எல்லாம் பண்ணி திணிச்சுலாம் இந்த விஷயத்த வர வைக்க முடியாது, ஏன்னா டிவோஷன் அப்படிங்கறது வந்து போர்ஸ்ஃபுல்லா வர ஒரு விஷயம் கிடையாது. இப்ப என்ன பண்ணணும், இவ்வளவு நாள் இல்லைன்னா தெரிஞ்சுட்டு இன்னிலேந்து பிராக்டிஸ் பண்ணி அந்த விஷயமானது வரத்துக்கு நாம முயற்சி பண்ணணும். அதனால பிரீத்தி பூர்வகம் பஜதா, அப்போ யார் வந்து என்ன வர்ஷிப் பண்றாளோ, யார் என் மேல வந்து அன்பு செலுத்துறாளோ, அந்த அன்பு எதனால ஏற்பட்டது, அறிவுனால ஏற்பட்டது, நாலேஜ்னால என் மேல வந்து அவ அன்பு செலுத்துறா. இப்ப ஒருத்தர் யாரு அப்படிங்கறது தெரியாம அவ மேல நம்மளால அன்பு செலுத்த முடியுமா. இப்ப நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு வந்து, நான் வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 7:35 ஒரு பர்சனை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நீங்க நாளையிலேருந்து அவர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு தலையில ஒரு கண்ணை வச்சுட்டு கண்டிப்பா நீங்க பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியுமா. இப்ப அது கண்டிஷன் போட்டோ போர்ஸ் பண்ணியோ வந்து டிவோஷன் அப்படிங்கிற விஷயம் வரது கிடையாது இல்லையா. அப்ப எப்படி டிவோஷன் ஆனது ஏற்படும், ஒரு விஷயத்த பத்தி புரிஞ்சுக்கிறது மூலமா தான் நம்மளால வந்து அந்த டிவோஷன் அப்படிங்கிற விஷயத்த பண்ண முடியும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறோமோ அவ்வளோ நம்ம வந்து பகவான பத்தி தெரிஞ்சுட்டு அந்த பகவான் மேல நம்மளால வந்து இந்த டிவோஷன் அப்படிங்கிற விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா நம்மளால செலுத்த முடியும். அப்போ போர்ஸ் பண்ண அவசியம் இருக்காது. அப்ப பஜதாம் பிரீத்தி பூர்வகம். அதே மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி இந்த பக்திக்கும் எவ்வளவு லெவல்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் லெவல்ஸ் வந்து இருக்கு. இப்ப 7th சாப்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ இனிஷியலா இந்த பர்சன் வந்து அந்த பகவான எப்படிப்பட்ட ஒரு பர்சனா யூஸ் பண்ணுவான், பகவான வந்து மீன்ஸா யூஸ் பண்ணுவான் இல்லையா, வேர்ல்ட்லி விஷயங்கள்லாம் அடையிறது தான் அவனுடைய கோலா இருக்கும். ஏன்னா நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் வந்து அடையணும் இல்லையா, கார் வேணும், பங்களா வேணும், வாட் எவர், என்னெல்லாம் எனக்கு இந்த ஆபீஸ்ல இவ்வளவு பெரிய போஸ்ட் வேணும், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பகவான வேண்டிண்டு பகவான ஒரு மீன்ஸா பயன்படுத்தி அந்த வேர்ல்ட்லி எண்ட்ஸ் எல்லாம் நாம வந்து அடைவோம். அதை வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு பிசினஸ் லவ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, கமர்ஷியல் லவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பகவான் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அந்த நேரத்துல, நீ எனக்கு இது கொடுத்தியானா நான் உனக்கு இதை தரேன். அது கூட என்ன, ஃபர்ஸ்ட் பகவான் எனக்கு கொடுக்கணும், அப்புறம்தான் நான் வந்து பகவான் கிட்ட நான் வந்து என்ன குடுக்கறேன்னு சொன்னேனோ அதை கொடுப்பேன். ஏன் அந்த மாதிரி பண்றோம், அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய அடிபட்டு இருப்போம்ல, நம்மளுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மள ஏமாத்திருப்பா பண்ணாம, அதனால நம்ம வந்து அதே விஷயத்த பகவான் மேலயும் அப்ளை பண்ணி பகவான் நம்மள ஏமாத்திட்டா என்ன பண்றது, அதனால நீ ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணி காமி, அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து உனக்கு ஒரு பர்சன்டேஜ ஏதோ ஒண்ணு என்ன வேண்டிக்கிறோமோ அதை வந்து நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு வந்து பண்றது பேர் என்னது, பிசினஸ் டிவோஷன் ஆர் பிசினஸ் லவ், மந்த பக்தி அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்றது. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுவான் அந்த பக்தன், பகவானையே வந்து
கோலா வச்சுப்பான். பகவான் அடையிறது தான் வந்து என்னுடைய கோல் அப்படின்னு வச்சுப்பான். ஏன்னா பகவான் அப்படிங்கிறவர் வந்து பூர்ணத்துவத்தை டினோட் பண்றவர். அப்ப பகவான அடையறதுனால என்னோட லைஃபோட கோலும் வந்து இந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், செல்ஃப் கண்டென்மெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவன் வந்து பகவானையே வந்து தன்னுடைய கோலா வந்து ரெண்டாவது லெவல்ல வச்சுப்பான். இதை வந்து மத்தியம பக்தி அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப இந்த மத்தியம பக்தி பண்றவா தான் யாரு? இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த விராட் பக்தர்கள். அப்ப இந்த விராட் பக்தன் வந்து இந்த மத்தியம லெவல் பக்தியில தான் இருக்காரு. இப்ப பிரீத்தி பூர்வகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் தான் என்னுடைய கோல் அப்படின்னு பாக்குறது. இப்ப அது மாதிரி பண்ணும் பொழுது பகவான் என்ன சொல்றாரு? நீ அந்த மாதிரி கூட பண்ணிக்கோ, தப்பே கிடையாது. இப்ப வந்து அவன் எந்த லெவல்ல இருக்கான்? விஸ்வரூப ஈஸ்வர தரிசனத்துல இருக்கான் இல்லையா. அப்போ பகவான் சொல்றாரு, நீ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் என்ன நீ அப்ரிசியேட் பண்ற காரணத்தினால நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஹெல்ப் பண்றார் பகவான்? எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? உன்னை வந்து நானு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சாதனாக்கு உன்னை நான் புஷ் பண்ணி விடுறேன் அப்படின்னு பகவான் வந்து இங்க சொல்றாரு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பக்திக்கு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். அப்போ இந்த பக்தா வந்து ஏகரூப பக்தியிலிருந்து இப்போ எதுக்கு வந்திருக்கா? அநேக ரூப பக்திக்கு இவன் டிராவல் பண்ணி வந்திருக்கான். அப்போ ஏகரூப பகவானா என்ன அர்த்தம்? பகவான வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல பார்த்து வர்ஷிப் பண்றது. அநேக ரூபம்னா எல்லாத்தையுமே வந்து பகவானுடைய ஃபார்மா பாக்கிறது இல்லையா. அப்ப அநேக ரூப பக்தியும் வந்து அல்டிமேட் கிடையாது இல்லையா. ஏன்னா ஈஸ்வரோட ஒரிஜினல் நேச்சர் என்னது? அரூபம். அதனால கிருஷ்ணர் சொல்றார், அந்த அநேக ரூப பக்தியிலேருந்து நான் வந்து இப்போ அரூப பக்திக்கு டிராவல் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த விராட் டு நிர்குண பிரம்மன் நான் வந்து உன்ன புஷ் பண்ண போறேன். இப்ப நிர்குண பிரம்மனுக்கு எப்படி போக முடியும்? நிர்குண பிரம்மன் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணணும் இல்லையா. அதை பிராக்டிஸ் பண்ணினாதான் நிர்குண பிரம்மனை தெரிஞ்சுக்க முடியும். ஞான யோகத்தினால மட்டுமே நம்மளால நிர்குண பிரம்மத்தை டிஸ்கவர் பண்ண முடியும். அதனால கிருஷ்ணர் சொல்றார், நான் வந்து அவளை ஞான யோகத்துக்கு ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு சொல்ல. ததாமி புத்தி யோகம் தம். இப்ப புத்தி யோகம்னா ஞான யோகம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபார்ம்லெஸ் பகவான டிஸ்கவர் பண்றதுக்கு ஞான யோகம்னால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். புத்தி யோகம் அகம் ததாமி. அப்போ என்ன அர்த்தம்? வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்யாசனம் அகம் ததாமி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்போ இது மூலமா இந்த ஞான யோகத்தை பிராக்டிஸ் பண்றது மூலமா அவ வந்து என்னுடைய ரியல் நேச்சரை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஏன மாமுபயாந்தி தே, அது மூலமா என்னையே வந்து அவர்கள் அடைகிறார்கள். என்னை அவர் இந்த மோட்சம் அடையிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானையே நாம சென்று அடையிறது. எப்படி பகவானையே நம்ம சென்று அடைய முடியும்? பகவானை பத்தின ஞானம் வர்றது மூலமா நம்மளால பகவானையே அடைய முடியும். பகவானை பத்தின ஞானம் வரணும்னா நாம என்ன பண்ணணும்? ஞான யோகத்தை பிராக்டிஸ் பண்ணணும். பகவானோட ஒரிஜினல் நேச்சர் தெரிஞ்சுக்கணும்னா ஞான யோகம் பிராக்டிஸ் பண்ணணும். பகவானுடைய ஒரிஜினல் நேச்சர் நிர்குண பிரம்ம. நிர்குண பிரம்மன்னா என்ன நம்ம படிச்சோம் முண்டக்க உபநிஷத்துல? ததத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவரணம் அகோத்ரம் அகோத்ரம் அவரணம் அச்சக்ஷு ஸ்ரோத்ரம் தத் அபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத் அவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹா. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்போ இத தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரு தேவை? ஒரு குரு வந்து தேவைப்படுறதுனால பகவான் சொல்றாரு, உனக்கு நான் கண்டிப்பா ஐ வில் ப்ரொவைட் யூ ஒன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. நான் உனக்கு சாஸ்திரமும் தரேன், சாஸ்திரம் படிக்கிறதுக்கு என்ன கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் வேணுமோ அதையும் நான் உனக்கு அமைச்சு தரேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்போ இந்த பக்தனை வந்து நான் வந்து ஒரு நிர்குண ஞானியாக நான் வந்து கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 11. தேஷாமேவானுகம் பார்த்தம் அஹமஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம் யாத்மபாவஸ்தஹ
ஞானதீபேன பாஸ்வதா. இங்க என்ன கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு விராட் பக்தனுடைய மைண்ட்ல நான் வந்து ஞான தீபத்தை ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அப்போ ஒரு விஸ்வரூப பக்தனுக்கு நான் வந்து ஞான ஒளியை தருகிறேன் அப்படின்னு சொல்ற. ஞான ஒளினா யார பத்தின ஞானத்தை தரார் இந்த இடத்துல அப்படின்னா, ஈஸ்வர ஞானம். எந்த மாதிரி ஈஸ்வராவுடைய ஞானம் அப்படின்னா, ஏக ரூபமோ அநேக ரூபமோ பத்தின ஞானம் கிடையாது. ஆனா எதை பத்தின ஞானம், அரூப ஈஸ்வரா பத்தின ஞானம், நிர்குண ஈஸ்வர ஞானம், அத்வைத ஞானம். அப்ப அந்த அத்வைத ஞான தீபத்தை நான் வந்து அந்த விராட் பக்தனுடைய மனசுல ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ எப்படி கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க முடியும், ஏதாவது ஸ்பெஷல் மேட்ச் பாக்ஸ் வச்சுட்டு ஒரு விராட் பக்தனுடைய மண்டைக்குள்ள ஏத்த முடியுமா தீபத்தை அப்படின்னா, இது வந்து அகெயின் எப்படி புரிஞ்சுக்கணும், இத தீபத்தை ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பிசிக்கல் ஜாப் கிடையாது, இது ஒரு ஆக்ஷன் கிடையாது. இப்ப ஞான தீபம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஸ்பரிஷ தீட்சையோ ஒரு நயன தீட்சையோ, இங்க வா உன் தலையை தொட்டா உனக்கு ஞானம் வந்துருமா அப்படின்ற மாதிரி விஷயம் இது கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ புரியணும் அப்படின்னா கூட, இப்ப வந்து நம்மளோட பிசிக்ஸ் டீச்சர் வந்து உன்னோட வாழ்க்கையில நான் ஒளி ஏத்தி வைக்கிறேன், பிசிக்ஸ் ஒளி ஏத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட, நாம படிச்சாதான் அந்த ஒளியானது வந்து அவளால ஏத்தி வைக்க முடியும். அவ சொல்லி தருவா, ஆனா நாமளும் வந்து சிஸ்டமேட்டிக்கா கன்சிஸ்டன்டா நாமளும் வந்து அதுக்கு படிக்கணும் இல்லையா. அப்ப டீச்சர் வந்து கன்சிஸ்டன்டா சொல்லி தருவா, அதே மாதிரி கன்சிஸ்டன்டா ஸ்டூடெண்ட்டும் வந்து லிசன் பண்ணணும் இல்லையா. இப்ப அதனால சிம்பாலிக்கா விளக்கேத்தி வைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்ற, அந்த டீச்சிங்கை பத்தி இங்க சொல்றார். அப்போ எவ்வளவு காலம் வந்து அந்த பர்சனுக்கு வந்து இந்த டீச்சிங் ஆனது நடக்கணும், ஒரு விராட் பக்தன் எவ்வளவு காலம் வந்து இந்த டீச்சிங்கை வந்து கேட்கணும் அப்படின்னா, அவனுக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போகிற வரைக்கும் அவன் வந்து இந்த டீச்சிங் ஆனதை கேட்கணும். அப்போ அதுக்கு நான் வந்து உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றார். அப்போ சிஸ்டமேட்டிக்கா டீச் பண்றதுக்கு கிருஷ்ணர் கிட்ட நிறைய குரு வச்சிருக்காராம், அவர் நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் குருஸ் வச்சிருக்காராம். இப்ப வந்து எல்லா குருவுமே பிஸி ஆயிட்டா அப்படின்னா கிருஷ்ணர் நானே வந்து உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து இங்க சொல்றாரு. ஏன்னா அர்ஜுனன் வந்து ரெடியான உடனே தான் கிருஷ்ணர் வந்து டீச்சரா மாறினார் இல்லையா, அது வரைக்கும் ஹி வாஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் வந்து எப்போ சிஷ்யன் ஆகிறேன்னு சொன்னானோ அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து தன்னை டீச்சரா வந்து அவங்க கிட்ட காமிச்சுட்டார். அப்போ அர்ஜுனனுக்கும் என்ன அப்படியே வந்து தலையை தொட்டு, இப்ப இந்த டிவியில மகாபாரத் சீரியல் எல்லாம் பாக்குற மாதிரிலாம் வந்து ஒரு ரேஸ் எல்லாம் வந்து அர்ஜுனனுக்கு ஞானம்லாம் வந்ததா, அந்த குருக்ஷேத்திரத்திலயும் என்ன பண்ணினார் அவர், எத்தனை ஸ்லோகம் சொல்லியிருக்கார், எவ்வளவு 700 ஸ்லோகம் இருக்குன்னா, ரெண்டாவது சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சு 18th சாப்டர் வரைக்கும் அவனை விடவே இல்லை இல்லையா. அவனுக்கு எல்லா விஷயத்தையும் டீச்சிங் மூலமா தான் வந்து அந்த ஞானத்தை வந்து கொடுக்க முடியும். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், நான் வந்து அந்த பக்தர்களுக்கு, அந்த விராட் பக்தர்களுக்கு குருவை டெஃபினட்டா நான் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் அவரால் வந்து எப்படி முடியறது அப்படின்னா, அணுக்கம் பார்த்தம். அணுக்கம் பார்த்தம் அப்படின்னா கம்பேஷன் அப்படின்னு அர்த்தம், கருணை. அப்போ அந்த பக்தர்கள் மேல பகவானுக்கு வந்து கருணை இருக்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்போ ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது மூலமா நான் வந்து ஞான தீபத்தை ஏத்துறேன். அப்ப ஆத்ம பாவஸ்த அப்படின்னா இதெல்லாம் எப்படி பண்றேன் அப்படின்னா, அந்த பக்தனோட மைண்ட்ல இருந்துட்டே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பக்தனோட மைண்ட்ல இருந்துட்டேன்னா என்ன அர்த்தம், அந்த பகவானுக்கு வந்து பக்தனோட மைண்ட்ல இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன், பகவான் ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் இருக்காரு, அதனால அவர் எப்பயுமே அந்த பக்தனோட மைண்ட்லயும் கண்டிப்பா இருப்பார் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருந்து இந்த நாலேஜ எப்படியாவது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிற மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இப்போ என்ன டைப் ஆஃப் நாலேஜ், பாஸ்வதா ஞான தீபேன. அப்போ எப்ப வந்து நாம வந்து ஒரு ஒரு விளக்கு ஏத்துறோம்னே வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த மேட்ச் ஸ்டிக்ல இருந்து இப்படி விளக்க வந்து இப்படி அந்த தீப்பொறி ஏத்தும் பொழுது அந்த ஆனா அந்த தீபமானது எப்படி இருக்கும், ரொம்ப ஃபீபிளா இருக்கும், அணையற மாதிரியே தான் இருக்கும். நம்ம வந்து அதை பாதுகாப்பா
ஏத்துற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லா அதை ப்ரொடெக்ட் எல்லாம் பண்ணி ஏத்தணும். இதே வந்து ஒரு ஹோம யாகத்துல இருக்கிற தீ அப்படின்னா அதை வந்து அதுக்கு அதுக்கும் என்ன பண்ணுவோம், ஒரு மாஸ்டிக் மூலமா ஏத்திட்டு அது நல்லா வந்து பத்தரை வரைக்கும் என்ன பண்ணுவோம், விசிறி எல்லாம் விட்டு பத்தேண்டு எடுத்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்லாம நம்ம வேற வேலையெல்லாம் பாக்கலாம் இல்லையா. அதே மாதிரி இப்ப சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து சிரவணம் மட்டும்தான் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த நாலேஜ் ஆனது எப்படிப்பட்ட நாலேஜா இருக்குமா, ஃபீபிள் நாலேஜ், ஷேக்கி நாலேஜா மட்டும்தான் இருக்குமா. ஏன்னா எப்ப வேணாலும் அது அவள் போயிடும். ஏன்னா சிரவணம் மட்டும் பண்ணிருந்தோம் அப்படின்னா சப்போஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணிடும், இந்த சிரவணத்தை தூக்கி வெளியில போட்டுரும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கவே இருக்காது. இப்போ ஒரே ஒரு கஷ்டமான அனுபவமே வந்து சிரவணத்தை வந்து தூக்கி போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சிரவணத்தோட அடுத்தது மனநம் பிராக்டிஸ் பண்ணணும். மனநம்னா என்ன அர்த்தம், திருப்பியும் திருப்பியும் அதை கேட்கறது, முன்னாடி என்ன கேட்டோமோ அதையே மறுபடியும் திருப்பியும் கேட்கறது, ரிவைஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு வந்து டைம் நம்ம டெபினட்டா ஸ்பெண்ட் பண்ணோம். ஆல்ரெடி தான் ஒரு வாட்டி கேட்டுட்டேனே, சொன்ன விஷயத்தை தானே திருப்பி சொல்ல போறா அப்படின்னு இல்லாம நம்மளுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இல்லாத வரைக்கும் வந்து இந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் நாம கேக்கிறது பேரு மனநம். அப்புறம் என்ன பண்ணணும், நிதித்தியாசனம் பிராக்டிஸ் பண்ணணும். அந்த நாலேஜ் வந்து எப்படி ஆகணும், நம்மளுக்கு ஃபர்மா நம்மளுக்கு கன்விக்ஷன் ஆகணும், அதுலயே வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா நம்மளால இருக்க முடியணும். அந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா என்ன நம்மளுக்கு வாழ்க்கையில நடந்தாலும் அந்த விஷயங்கள் எதுவுமே நம்மள பாதிக்கவே பாதிக்காது. அப்ப அந்த மாதிரியான ஞான தீபத்தை பகவான் ஏத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தம நாசயாமி, தமன டார்க்னஸ் அப்படின்னு அர்த்தம். நாசயாமினா நான் வந்து அந்த டார்க்னஸ் ரிமூவ் பண்றேன். இந்த மைண்ட்ல ஏன் இருட்டு வந்தது அப்படின்னா இக்னோரன்ஸ்னால இருட்டானது கிரியேட் ஆயிருக்கு, அறியாமைனால இருட்டானது ஏற்பட்டிருக்கு. இப்ப உள்ளுக்குள்ள இருட்டா இருக்கிறது தான் நம்ம மூஞ்சியில தெரியறது இல்ல, உடனே க்ளூமி ஃபேஸ் எல்லாம் ஏன் ஏற்படுறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா. அதனாலதான் வந்து மூஞ்சிலாம் வந்து இருட்டடிச்சிருக்கே, ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் நம்ம மூஞ்சில அந்த மாதிரி எல்லாம் ஆகும் இல்ல. இப்ப நம்ம போய் ஒருத்தர் கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாவா, ஏ உன்னோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாவா, ஏதோ ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னானா அவ வந்து கண்டிப்பா சம்சாரி அப்படின்னு அர்த்தம். தி ஷார்டஸ்ட் ஆன்சர் விச் சம்சாரி கேன் கிவ் இஸ் ஏதோ போயிட்டு இருக்கு, இதுதான் அவளோட ஷார்டஸ்ட் ஆன்சரா இருக்க முடியும். சரி உனக்கும் ரொம்ப டைம் இருந்து பக்கத்துல உட்காந்து ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டேன்னா ஒரு மெகா சீரியல் போற அளவுக்கு அவளால வந்து அவ்வளோ வண்டி வண்டியா அவளுடைய ப்ராப்ளம் பத்தி பேச முடியும். சரி அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அவளோட பேஸ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ அந்த க்ளூமி ஃபேஸ் வந்து இப்ப இருக்காது, ஓரளவுக்கு வந்து அவள் கொஞ்சம் தெளிவு வந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த நம்ம கிட்ட பேசினதால ப்ராப்ளம் எல்லாம் போயிடுதா அப்படின்னா ப்ராப்ளம் போயிருக்காது, அந்த ப்ராப்ளம்க்கு வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ற சக்தியானது இப்ப போயிருக்கும். அதனால அவளால கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். இப்ப தமகனா அந்த க்ளூமினஸ் அந்த இக்னோரன்ஸ்னால ஏற்படுற அந்த இருட்டை வந்து நான் டிஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்ப விராட் பக்தன் வந்து என்ன ஆயிடுறான், ஒரு பிரம்ம ஜானி ஆயிடுவான். இப்ப பிரம்ம ஜானி ஆகாம மோக்ஷம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி நம்மளால பேசவே முடியாது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், ஞானம் இல்லாம மோக்ஷம் கிடைக்காது அப்படிங்கறது சொல்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து ராங்கா வந்து இந்த மாதிரி பக்தி பண்ணினா எனக்கு மோக்ஷம் கிடைச்சிடும், அந்த மாதிரி பக்தி பண்ணினா மோக்ஷம் கிடைச்சிடும். அதாவது பக்தி அப்படிங்கறது இந்த நார்மல் பக்தி, நாம சொல்ற அந்த பக்தி அப்படிங்கிற சாதனா பத்தி இல்ல, சாதாரணமா பக்தி அப்படிங்கறது கலோக்கில யூஸ் பண்ணுவா இல்லையா. இப்ப இது மாதிரி எல்லாம் பண்ணினா எனக்கு வந்து மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி ஞான யோகம் பிராக்டிஸ் பண்ணால் மட்டுமே மோட்சம், ஷார்ட்கட் எல்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஆணித்தரமா இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றாரு. அதே சமயத்துல நம்ம பயப்படுறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து எல்லா கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு கண்டியூசிவா இருக்கிற மாதிரி பகவான் வந்து ஹெல்ப் பண்ணிடுவார். அப்ப இந்த விராட் பக்தனும் வந்து ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுவான், பிரம்ம ஜானி ஆயிடுவான். அப்ப அதுக்கு பகவான் வந்து நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, ஸ்லோகம் படிச்சு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 12. அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம
பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவ மஜம் விபும். அடுத்த ஸ்லோகமும் படிச்சுடலாம். ஆஹுஸ்த்வாம் ரிஷயஸ் சர்வே தேவர்ஷிர் நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வ்யாஸ ஸ்வயம் சைவ ப்ரவீக்ஷிமே ப்ரவீஷிமே. ஓ, கிருஷ்ணர் வந்து ஈஸ்வரஸ்வரூபம் பத்தி அர்ஜுனனுக்கு சொன்னார். அப்புறம் விஸ்வரூப பக்தி பத்தியும் அர்ஜுனனுக்கு சொன்னார். இப்போ விஸ்வரூப பக்தி பண்ணினா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதையும் வந்து அவனுக்கு சொன்னார் இல்லையா. அப்போ விஸ்வரூப பக்தி மூலமா பிரம்ம ஜானம் அடைஞ்சு அது மூலமா மோட்சமும் கிடைக்கும். அது வரைக்கும் இப்ப நம்ம கிருஷ்ணர் சொன்னதை கேட்டோம். இதோட ஆக்சுவலா கிருஷ்ணரோட டீச்சிங் வந்து முடிஞ்சு போயிருக்கும். இதுல 10வது அத்தியாயத்துல அர்ஜுனன் வந்து வாயை திறக்காம இருந்திருந்தானா இதோட ஆக்சுவலா முடிஞ்சு போயிருக்கும். பட் அர்ஜுனன் வந்து இங்க குவெஸ்டியன் ஆனது ரைஸ் பண்றான். 12வது ஸ்லோகத்தில இருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் பிரஷ்னஹா, அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறான். இப்ப கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாரோ, முன்னாடி என்னெல்லாம் சொன்னாரோ அதை பேஸ் பண்ணி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட இப்போ கேள்வியானத கேட்கிறான். கிருஷ்ணர் என்ன சொன்னார் முன்னாடி, நான் தான் இந்த யூனிவர்ஸுடைய காஸ் இல்லையா, ஜெகத் காரணம் ஈஸ்வர. அப்போ அதனால நானே இந்த ஜெகத்தா அப்பியர் ஆகிறேன், அதனால நீ வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்றியோ அது எல்லாமே என்னுடைய குளோரி, என்னோட விபூதி, என்னோட மகிமை. அப்போ இந்த ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குளோரியும் கூட கிடையவே கிடையாது. எல்லாமே என்னது, இப்ப யார்கிட்டயாவது ஏதாவது டேலண்ட் இருந்ததுன்னா கூட அது யாரோடதுன்னு பார்த்தோம், பகவானோடது அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே என்னோட குளோரி. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் என்னோட குளோரி தான் மேனிஃபெஸ்ட் ஆகுறது அப்படின்னு சொல்ற. இப்ப அதனால வந்து அர்ஜுனனுக்கு இப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா, பகவானுடைய குளோரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ஆனது வந்துடுறது. இப்ப எல்லாமே என்னோட குளோரி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிடுறாரு இல்லையா. குளோரினா விபூதி அப்படின்னு பார்த்தோம், அது இன்டர்னல் வேர்ல்டா இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பகவானோடது அப்படின்னா அர்ஜுனன் சொல்றான், இந்த மாதிரி ஜெனரல்லா ஸ்டேட்மெண்ட் கொடுக்காத, எல்லாமே என்கிட்ட இருந்துதான் வந்தது, எல்லாமே என்னோடது அப்படின்னு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் நீ வந்து கொடுக்காத, உன்னோட குளோரி என்னென்ன அப்படின்னு நீ வந்து லிஸ்ட் பண்ணு அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து இப்போ பகவான் கிட்ட கேக்குறான். எனக்கு வந்து உன்னோட ஈஸ்வர விபூதி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால அர்ஜுனன் சொல்றான், ஹே கிருஷ்ணா பரம் பிரம்ம அப்படின்னு அர்த்தம், நீ தான் அந்த நிர்குண பிரம்ம. நிர்குண பிரம்மன் தான் வந்து சகுண ஈஸ்வராவா அப்பியர் ஆகிறது. இப்ப நிர்குண பிரம்மன் தான் சகுண ஈஸ்வரா வேஷம் போட்டு இருக்கு. அப்போ பிரம்மன் பிளஸ் விபூதி தான் ஈஸ்வரா. இப்ப அதனால வந்து பிரம்மன் ஈஸ்வரான் ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் கிடையாது. அப்ப ஒரிஜினலா நீ வந்து பரம் பிரம்ம, நீ தான் வந்து அந்த நிர்குண பிரம்மஸ்வரூபம். பரம் தாம, அப்ப நீ தான் வந்து அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபலாவும் இருக்க. அப்ப தாம அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்னு வந்து லைட்னு அர்த்தம், இன்னொன்னு வந்து இருப்பிடம் அபோர்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ லைட் அப்படின்னும் பொழுது நீ தான் வந்து எனக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அவேர்னஸ் பிரின்சிபலா இருக்க, கான்சியஸ்னஸ் பிரின்சிபலா இருக்க. இப்ப தாம அப்ப இருப்பிடம்னு எடுத்துட்டாலும் இந்த எல்லாத்தையும் தாங்கறது யாரு, ஈஸ்வரா தான் வந்து இந்த மொத்த ஜகத்தையும் வந்து தாங்கிட்டு இருக்காரு இல்லையா, அதுவாகவும் நீ தான் இருக்க. அப்ப சித் ஸ்வரூபமாகவும் இருக்க, தாம எல்லாத்துக்கும் இருப்பிடமாகவும் நீ தான் இருக்க. பரமம் பவித்ரம் அப்படின்னு அர்த்தம், நீ தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சேக்ரட். பவித்ரம்னா சேக்ரட்னு அர்த்தம், பியோர்னு அர்த்தம். அப்ப சேக்ரடுக்கெல்லாம் சேக்ரட் நீ தான் அப்படின்னு வந்து அர்ஜுனன் இந்த இடத்துல சொல்றான். அப்போ எப்படி வந்து ஒரு பொருள் வந்து சேக்ரட் ஆகுறது அப்படின்னு பார்த்தா, அந்த பொருள் வந்து பவித்ரமா இருக்கிற பகவானோட அசோசியேஷன் வச்சுக்கிறதுனால அந்த பொருளானது வந்து பவித்ரம் அடையிறது இல்லையா. இப்போ வந்து ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்றோம், வெறும் கல்லு மண்ணு சிமெண்ட் வச்சு கட்டினா அது வெறும் பில்டிங் தான். பட் அதே பில்டிங்குள்ள நாம வந்து ஒரு விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து பிரதிஷ்ட பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங் இப்ப என்ன ஆயிடுறது, கோவில் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப அந்த விக்கிரகத்தோடைய
மகிமையினால என்ன ஆயிருந்து இந்த ஹால் ஃபுல்லா அந்த மகிமையானது பர்வேட் ஆகுறது இல்லையா, அது நிறைஞ்சி இருக்கு இல்லையா. இப்ப அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் பகவானோட அசோசியேஷன் வச்சுக்கிறதுனால என்ன ஆயிடுறது, அந்த பொருளுக்கு சேக்ரெட் தன்மை வந்து வந்துடுறது. எல்லா பொருளும் என்ன பண்றது, பகவான் கிட்டே இருந்து அந்த சேக்ரெட்னஸ் பாரோ பண்ணிக்கிறது, கடன் வாங்கிக்கிறது. அப்ப ஈஸ்வராவுக்கு வந்து பவித்ரம் அப்படிங்கறது வந்து ஈஸ்வராவுடைய ஸ்வரூபம். பாக்கி எல்லாம் என்ன பண்றது, அந்த பவித்ர தன்மையை ஈஸ்வரா கிட்டேந்து பாரோ பண்ணிக்கிறது, கடன் வாங்கிக்கிறது. அதனால ஈஸ்வரா வந்து பரமம் பவித்ரம். அப்போ இப்போ ஒரு சாது சன்னியாசி எல்லாம் நம்ம வந்து ஏன் ஹோலி செயின்ட் அப்படின்லாம் சொல்றோம், ஏன்னா அவ வந்து அந்த பவித்ரமான ஈஸ்வராவை பத்தி தெரிஞ்சின்றதுனால அவளும் என்ன ஆயிடுறா, செயின்ட் ஆயிடுறா, ஹோலி ஆயிடுறா இல்லையா. அப்போ இந்த உலகம் வந்து பவித்திரமா இருக்கிறது வந்து ஏன் அப்படின்னா, ஈஸ்வராவோட அசோசியேஷன் வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த உலகம் வந்து பவித்ரம் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த உலகமே வந்து சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கடைக்கு போய் ஒரு பழம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்டினரி டேல என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் பழம் வாங்கின்னு வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோடனே அதை அலம்பி கட் பண்ணி சாப்பிடுவோம். இதே அந்த பழத்தை வந்து தேர்ஸ்டே பூஜைக்காக வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்துன்னு வந்து தட்சிணாமூர்த்தி பூஜைக்கு கொடுக்கறோம். இப்ப தட்சிணாமூர்த்தி பூஜைக்கு கொடுத்தோடனே பூஜையில அதை வச்சு நெய்வேதம் எல்லாம் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி எல்லாம் முடிஞ்சோடனே கிளம்பும் பொழுது அதே பழம் வந்து நம்ம பிரசாதமா திருப்பி வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த பழத்தை இப்போ உடனே பிரிச்சு சாப்பிடுவோமா, என்ன பண்ணுவோம், அந்த பிரசாதத்தை கண்ணுல ஒத்திண்டு அதுக்கப்புறமா தான் அது வந்து சாப்பிடுறது அப்படிங்கிற ஆக்ஷனே நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஏன் இப்போ கண்ணுல ஒத்திண்டு சாப்பிடுறோம், இதே முதல் நாள் வாங்கின பழத்தை அப்படியே தானே சாப்பிட்டோம், கண்ணுல எல்லாம் ஒத்திக்கலையே. அப்போ நம்மளுக்கு பகவானோட இது அசோசியேட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து இப்போ சேக்ரெட் அப்படிங்கிற அறிவு இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஆக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிடுறோம் இல்லையா. அப்போ பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம். அப்ப பகவான் வந்து பரமம் பவித்ரம். அதே பகவான் எப்படி இருக்கார், புருஷம். புருஷம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், எல்லாருக்குள்ளயும் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளயும் பகவான் வந்து இருக்கார். இப்போ ஒவ்வொரு சரீரமும் வந்து என்னது, கோவில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த கோவிலுக்குள்ள பகவான் சாட்சி பாவமா இருக்கார், சாட்சி சைத்தன்யமா இருக்கார். இப்போ தேகோ தேவாலய புரோக்தா ஜீவதேவ சனாதன. அப்போ எல்லாருக்குள்ளயும் வந்து இருக்கிறதுனால நீ வந்து புருஷஹா அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்ற. புருனா பாடி, ஷஹனா ரிசைடிங் அப்படின்னு அர்த்தம். புருஷஹனா பாடிக்குள்ள ரிசைட் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாடிக்குள்ள ரிசைட் பண்றவர் அப்படின்னு புருஷஹான்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், இந்த பாடி போச்சுன்னா பகவானும் அப்படியே வந்து போயிடுவாரா அப்படிங்கறதுக்காக பக்கத்துல சாஸ்வதம் அப்படின்னு சொல்றான். நீ வந்து நிரந்தரமானவன், எட்டர்னல். இப்ப புருஷஹா சொன்னா என்ன ஆயிடுறது, பாடி போனதுக்கு அப்புறம் பகவான் போயிடுவார் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு போறோமேன்றதுக்காக அந்த பாடி போனாலும் நீ வந்து நிரந்தரமா வந்து எப்பயுமே ரிசைட் பண்ணிட்டு இருக்கிற கூடிய ஒருத்தர். அப்ப அதனால வந்து சாஸ்வதம் நித்தியம் அப்படின்னு சொல்றான். அப்போ அர்ஜுனனை வந்து என்ன பண்றான், பகவான வந்து பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றான். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் போட்டு இந்த மஸ்காலாம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கிட்ட ஒருத்தருக்கு வந்து ஏதோ வேலை ஆகணும்னா என்ன பண்ணுவோம், அவ கிட்ட போய் உட்காந்து மானே தேனே பொன்மானே எல்லாம் போடுற மாதிரி ஐஸ் பிடிக்கிறது. எஸ் அதை வந்து இப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். பகவான் கிட்ட அவன் வந்து ஒரு விஷயத்த கேட்க போறான், அது என்ன விஷயம் கேட்க போறான் அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.